அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிகற்பனவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சில மாடல் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை குறித்து பார்த்தீங்கன்னா என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெஸ் மீட்டில் என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் எதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2-3 டேஸாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்டேட் வந்து பண்ணாங்களே, ஒரு 10 டேஸை கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காலத்தாமதம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தான் வந்து முழு அனைத்து மாவட்டத்தும் அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவரும் வெயிட் பண்ணக்கூடிய, ஸோ அந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும், ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 மாடுக்கு வந்து ரிசல்ட், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாடுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதே தொடர்ந்து மீதி இருக்கிற மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக அப்டேட் பண்ணலை. ஸோ எதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ காலத்தாமதம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து தெரியலையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவுக்காக எல்லாருமே வந்து 1000 ரூபாய் திட்டம் வந்து வழங்க போகிறாங்களையா. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் எல்லாமே கூட்டு சங்கத்தை மூலமாக வந்து ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்களையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸிங் தான் வந்து எங்களுக்கு வந்து போயிட்டு இருக்குது அப்படி வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போது அப்படின்னு என்ன டிஆர் ஆஃபீஸிலிருந்து என்ன கால் தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ வந்து வரும் அப்படி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவட்ட பேரை சொல்லி சொல்லி நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட் 8-க்குள்ளே பார்த்திங்கன்னா அனைவருக்குமே அப்டேட் வந்து நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம் அப்படி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாவட்டத்துக்கு இந்த 2 மந்த் 20-க்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குடியுரிமை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் வந்து இதில் வந்து செல் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்து 1000 மார்க் வச்சிருந்தாலே போதும், உங்கள் நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்துடும். ஸோ எல்லாருமே 10th 12th நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக தான் பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இந்த மந்த் 20-க்குள்ளே அனைவருக்குமே அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்லேருந்து எல்லாருமே தகுதியானவர்களை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணி அப்டேட் வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டவுட்டெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து விசாரித்தாலே, ஸோ இதில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களே, ஸோ வந்து 5-6 பேர் விசாரித்தாலே போதும் நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.